இன்னைக்கு நம்ம ஒரு மலைக்கடை சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியாபாரத்தை பத்தி எதுவும் பார்க்கல. இன்னைக்கு வந்து நாங்க வந்து கடை லீவு, அதாவது பக்ரீத்னால கடை லீவு. நாங்க ஃபேமிலியா வீட்ல எல்லாரும் இருக்கிறோம். அப்புறம் என்னன்னா எங்களோட ஃபேமிலி தான் மொத்தமா லேடிஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. தம்பி எல்லாரும் எல்லாருமே கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஊர் மலைக்கடை சேனல்ல வந்து வேற எதுவுமே நம்ம வந்து இன்னைக்கு மளிகடை சம்மந்தப்பட்டது எதுவுமே பார்க்கல. இன்றைக்கி பக்ரீத்னால கடை ஓப்பன் பண்ணலை, அதனால் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து வீட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆடு வெட்டினோம். வெட்டின ஆடு வந்து எங்கள் மாமா வந்து பங்கு பிரிச்சுட்டு இருக்காப்புல, அதாவது குர்பானி கொடுக்க போவாங்க இன்றைக்கி பக்ரீத் அன்னைக்குன்னு. அதாவது ஆடு வெட்டி யார் யார் வீட்டிலலாம் வந்து ஏழையாக இருக்காங்களோ அவங்களால யார் வீட்டில் கறி வாங்க முடியலையோ அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் நாங்கள் வந்து கறி கொடுப்போம். இதான் வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் வாப்பா, இது எங்கள் வாப்பா. மொத்தமாக வந்து வீட்டில் மொத்தமாக எல்லாரும் இருக்கிறனால ரொம்ப இறைச்சலாக இருக்கு, அதனால நான் பேச முடியல. இன்றைக்கி மளிகை கடை வந்து நாங்கள் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே அண்ணன் மச்சான் எல்லார் கடையுமே வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி கடை திறக்கலை, அதை தொழுதோம். எல்லாருமே தொழுதுட்டு வீட்டிலே இருக்கிறோம். இன்றைக்கி ஊரடங்கனால வெளியில் எங்கேயுமே நாங்கள் போக முடியாது, அதனால் நாங்கள் வீட்டிலே ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா ஜாலியாக இருக்கிறோம். இது வந்து கறி, நாங்கள் ஆட்டுக்கறி வெட்டினது வந்து எல்லாருக்குமே வந்து பங்கு பிரித்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஊர் மளிகை கடை சேனல் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக கடையை அடைச்சிட்டு வீட்டில் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம். இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே ஈத் முபாரக், ஹாப்பி பக்ரீத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து நல்ல மளிகை கடை சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு தகவலை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.